ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் தேவை அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் நாலுலேருந்து அஞ்சு வரலும் மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உடச்சி உடைச்சி வச்சுருக்க பட்டை வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வானிலை போட்டு நல்லா வெறும் வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை அதுக்கப்புறம் அதே வானிலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்னு பட்டை வகைகள் எல்லாம் போட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அதிலே கொஞ்சம் புதினா தலையும் போட்டுக்கோங்க புதினா புதினாத்தலை வந்து நல்லா நமக்கு வந்துட்டு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ புதினா தலையும் போட்டு நல்லா வருத்துக்கோங்க புதினாத்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க அது வந்துட்டு அந்த புதினா தலையில் இருக்க அந்த சாறுலாம் வந்துட்டு அந்த இதில் இறங்குற வரலும் அந்த தண்ணியில் இறங்குற வரலும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க அது அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து இலை சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மாதிரி தான் நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்பேன் நீங்கள் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வறுக்கும் பொழுது வரமிளகா சேர்த்ததுனால பச்சை மிளகா நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே வருத்தம் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த வருத்தம் பார்த்திங்களா அந்த மசாலா வந்து நான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நமக்கு தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டு பேக்கெட் காளான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு பேக்கெட்டையும் போட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது நல்லா சாட்டே ஆகட்டும் அந்த அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த எசன்ஸ்லாம் வந்து நல்லா அந்த மஷ்ரூமில் வந்து நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கலறி விட்டுருக்கோங்க இதை வந்து மூடி வச்சு மூடி வச்சு நீங்கள் எடுங்க அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளேவரும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு கிரேவி வேணாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸ்ஸான வீட்டில் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதுலேயே கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் ஒரு மூடி தேங்காய் வந்து இதுலேயே அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதுவும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் இதுக்கு கொதிச்சி அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு மல்லித்தலை வந்து தூவிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நம்ம முடிஞ்சிருச்சு நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய்